கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னும் நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் எங்களுக்கு 2 வாரங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய நாளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்து பிறப்பு வழியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மகிழ்ச்சி ஆனந்தத்தை பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் இன்றைய நாளினுடைய வாசகங்களும் சரி, சபங்களும் சரி, கிறிஸ்து பிறப்பு விழா வழியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆனந்தத்தை, களிப்பை பற்றி எங்களுக்கு சொல்லக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக திருவவையினுடைய பாரம்பரியத்தில் கௌடேட்ரி சண்டை என்று, அதாவது மகிழ்ச்சியினுடைய ஞாயிறு என்று அழைப்பார்கள். ஆகவே நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய இந்த ஓட்டத்திலே நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது, இந்த நாளினுடைய மாசங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துவது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்விலே நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால், எங்களுடைய விசுவாசத்தின் வழியாக நாங்கள் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நான் எங்களுடைய விசுவாசத்தை பற்றி இந்த நாளில் சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே, இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு வழியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் 2 விதமான தேர்வுகளை நாங்கள் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எதிர்மறையான காரியங்களை நாங்கள் அகற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு விதத்திலே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய நன்மைத்தனத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அந்த நன்மைத்தனங்களின் வழியாக நாங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுகின்றோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஆகவேதான் இது எங்களுக்கு அற்புதமான காலமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழா வழியாக நாங்கள் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களை முழுமையாக கொடுக்கின்றவர்களாக, மற்றவர்களோடு நாங்கள் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது, அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே எங்களுடைய விசுவாச வாழ்விலே அந்த மகிழ்ச்சியை காண இன்றைய நாளிலே நாங்கள் செயற்படுவோம். ஆமென்.